Hey friends, welcome to my channel. இன்னைக்கு என்னோட சேனலில் நாம் ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல்வுட் பவுடர், அதாவது சிகப்பு சந்தனத்தூள். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். சிகப்பு சந்தனத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சிகப்பு சந்தனத்தூள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாஃப் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கணும். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி நாம் ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரக்கூடாது, ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவை கொடுக்கும், அண்ட் நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்தியாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாண்டல்வுட் மாதிரி இதுலேயுமே நல்ல கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளமிஷஸை வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து சன்டேன் இருக்கும் இல்லையா, அதையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நாம் கர்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். கர்ட் வந்து 2 ஸ்பூன்ஸ் நாம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற கர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை கிடைக்கல அப்படின்னா கடையில் வாங்குகிற கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பேக் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும், பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நாம் 2 டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம ஸ்கின்னுக்கு வராது. இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணி முடித்த பிறகு நம்மளோட ஸ்கின்னுமே வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நாட்டு மருந்து கடையில் வந்து நமக்கு ரெட் சாண்டல்வுட் வந்து கட்டையாக கூட கிடைக்கும், அதுவுமே ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறப்போ இந்த ஃபேஸ் பேக்கோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதுக்கு கூட வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். வாட்டருக்கு பதிலாக நம்ம ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ரெட் சாண்டல்வுட் ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிரும். அவ்வளோத்தான் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் கைகளில் அப்ளை பண்ணி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பிராண்ட் ரெட் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. காசுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 30 to 40 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும், பட் 20 கிராம்ஸ் தான். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம டெய்லி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப் ஸ்ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் ஃபில் பண்ணி நாம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம 2 வீக்ஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து யார் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பெண்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் லுக் வந்து கிடைக்கும். இப்போது நான் என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ், இல்லை அப்படின்னா ஒரு கிளென்சர், அப்படியும் இல்லை அப்படின்னா வாட்டர் வச்சாவது உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் வந்து உங்களோட க்ளீன் ஃபேஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இப்போது இந்த ஃபேஸ் பேக் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். ஃபேஸில் மட்டும் இல்லை, கழுத்துலேயும் அப்ளை பண்ணிக்கணும், அண்ட் காதுலேயும் அப்ளை பண்ணிக்கணும். கண்களில் பார்த்திங்கன்னா இமைகளுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம இமைகளுக்கு கீழேயும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட கண்களுக்கு உள்ள அந்த ஃபேஸ் பேக் போகாமல் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஆல்சோ ஃபேஸ் பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறப்போவும் நம்மளோட கண்களுக்குள்ள ஃபேஸ் பேக் போகாத மாதிரி நாம் ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட கண்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனுமே வந்து ரெடியூஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து கண்களுக்கு அடியில் வந்து கருவளையம் இருக்கும். ஏன் அப்படின்னா நாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், உங்களோட கண்களுக்கு அடியில் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்போது என்ன ஆகும், நம்மளோட கண்களுக்கு தனியாக நாம் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி நாம் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் வந்து டிஸ்கலரேஷன் வரும். கண்களுக்கு அடியில் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், பட் நம்மளோட சீக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும். பட் நாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளோட கண்களுக்கு அடியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் நாம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா கியூகம்பர் இருக்கு இல்லையா வெள்ளரிக்காய், அதை கட் பண்ணி கூட நம்மளோட கண்களில் வச்சோம் அப்படின்னா நம்மளோட கண்களுக்கு நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் நம்மளோட கண்களில் வந்து கருவளையம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தால் அதையுமே ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கி கொடுக்கும். கர்டு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு கர்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்டு வந்து நம்மளோட ஸ்கின்னை நரிஷ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஆக்கி கொடுக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கர்டு வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் அவங்களோட ஸ்கின்னை சம்டைம்ஸ் ஆயிலி ஆக்கி கொடுத்துரும். இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் இந்த ஃபேஸ் பேக். மசாஜ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே காஞ்சிரும். காஞ்ச பிறகு வந்து உங்களோட ஃபேஸை நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி முடித்த பிறகு ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து பயோட்டிக்கோட கோகோனட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறவங்க 2 drops ஆஃப் கோகோனட் ஆயில் உங்கள் கைகளில் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்படியே டேப் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் ஃபேஸ் பேக்கோட எஃபெக்டை அப்படியே உங்கள் ஸ்கின்ல வந்து லாக் பண்ணி கொடுத்துரும். ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.